பல கோடி லாபத்துடன் ரிலீஸ் ஆகும் நானே வருவேன், பொன்னியின் செல்வன் படத்தின் வசூலையும் பதம் பார்க்க போகும் தனுஷ். கலைப்புலி எஸ் தானுவின் தயாரிப்பில் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடித்துள்ள திரைப்படம் நானே வருவேன். இப்படத்தில் இந்துஜா, எல்லி என பல நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர். இப்படத்தின் டீசர் அண்மையில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றுள்ளது. அது மட்டுமன்றி யுவன் சங்கர் ராஜாவின் பாடலும் சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் நானே வருவன் திரைப்படத்தின் டிஜிட்டல் உரிமையை 25 கோடிக்கு அமேசான் நிறுவனமும், சாட்டிலைட் உரிமையை 18 கோடிக்கு சன் டிவியும் வாங்கியுள்ளது. இதன் மூலம் 43 கோடி வரை இப்படத்தின் டிஜிட்டல் மற்றும் சாட்டிலைட் உரிமை விற்று போயுள்ளது. 35 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள இப்படம் ரிலீஸுக்கு முன்பே கிட்டத்தட்ட 8 கோடி லாபமாக வசூல் செய்துள்ளது. இதுவே இப்படத்தின் மிகப்பெரிய ஓப்பனிங் என்று கூட சொல்லலாம். வருகிற 29ஆம் தேதி இப்படம் வெளியாகும் என கூறப்படுகிறது. அதற்கு அடுத்த நாளே பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள பொன்னியின் செல்வன் திரைப்படம் வெளியாகிறது. தனுஷ், செல்வராகவன், யுவன் கோட்டணியில் உருவாகியுள்ள நானே வருவன் படத்தினால் பொன்னியின் செல்வன் படத்தின் வசூல் அடிவாங்குமா இல்லையா என்பதை பொறுத்துன்னு பார்க்க வேண்டும். சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.